நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரை முருகன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இன்னும் செய்யல, செய்தாங்கன்னா ரொம்ப நன்றியோட நாங்க செய்யறோம். சார், அத்தாரிட்டி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, நீங்க அத்தாரிட்டி நீங்க இது குறித்து இந்த அத்தாரிட்டி மீட்டிங் வைக்கிறது வாட்டர் ரிலீஸ் டிபிசிட் வாட்டர் ரிலீஸ். ஸோ அத்தாரிட்டி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ அந்த அத்தாரிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணலையா? காவல் மேலாண்மை ஆணையத்துக்கு நீங்க ஏதாச்சும் நீங்க கோரிக்கை வைக்கலையா? இங்கிலீஷ் கேக்குறாங்க சார், இங்கிலீஷ் சார் அவங்க கேக்குறாங்க, ஆங்கிலத்துல கேக்குறாங்க. எவ்வளவு பற்றாக்குறை சார்? We have entitled to receive water 12.213 TMC, but we have received only 2.993 TMC. That is therefore the deficit at 9.223220 TMC. As on 3rd of July. July. That is why we have kept here to approach our minister, we requested minister to give a direction to the Central Kaveri Management Board. The Kaveri, as per the rule, the Kaveri Management Board has the duty to speak with the Karnataka. So you are also opposing the dam project, but D.K. Shivkumar has said that already dam project they have announced across the Kaveri River, sir. No, not necessary. We are very stubborn. We won't allow to construct a dam on dam. Therefore, not that necessary to go and say here and there. ஒரு நாள் அவகாசம் கேட்டாலும் கொடுக்க முடியாது. உடனே ஒத்துக்காதீங்கன்னு சொல்லியாச்சு. நன்றி, வணக்கம். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்த பிறகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தமிழகத்திற்கு காவிரியில் வழங்க வேண்டிய நீரை வழங்க வேண்டுமாறு வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேகதாது அணை தொடர்பாக பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து விரிவாக பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று டெல்லிக்கு சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை அவர் சந்தித்து பேசினார். ஏற்கனவே காவிரியில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நீர் இன்னும் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதேபோல மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று ஏற்கனவே கர்நாடகாவின் துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்திருந்தார். அதற்கு தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எதிர்வினையாற்றியிருந்தன. அணை கட்டக்கூடாது என்ற வலியுறுத்தலையும் முன்வைத்திருந்தன. இந்த மாதிரியான சிக்கல்கள் நீடித்து வரும் நிலையில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லிக்கு சென்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை வழங்க வேண்டும், இதற்கான வலியுறுத்தலை கர்நாடக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று நேரில் சந்தித்து கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு இவ்வளவு டிஎம்சி நீர் தமிழகத்திற்கு உரிய நேரத்தில் திறந்துவிடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக அரசு அதனை
அதனை சரிவர செய்யாத நிலையில் இது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை ஒரு வேண்டுகோளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள பிற கட்சிகளும் நிலைப்பாடும் அதே மாதிரியாகத்தான் இருந்தது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பது குறித்து இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், துரைமுருகரிடம் செய்தியாளர்கள் என்னென்ன கேள்விகளை எழுப்பினார், என்னென்ன விஷயங்கள் குறித்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கையாக முன்வைத்ததாக துரைமுருகன் கூறியிருக்கிறார் செய்தியாளர்கள்கிட்ட? கண்டிப்பாக, அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சந்திப்பாக மத்திய அமைச்சர் உடனான அந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்றிருக்கின்றது. கர்நாடகா அரசு மேற்கொண்டு வரும் அந்த அணை கட்டும் விவகாரம், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசின் சார்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் வந்து வலியுறுத்தி இருக்கின்றார். கர்நாடக அரசுக்கு அந்த மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்க கூடாது என நேரடியாக தான் வலியுறுத்ததாக தற்போது அவர் கூறியிருக்கின்றார். அதே போல கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய அந்த விடுவிக்க வேண்டிய அந்த நீரை தாமதம் இன்றி விடுவிக்கவும் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அந்த அறிவுறுத்தல்களை வந்து பின்பற்ற வேண்டும், அதனை வந்து கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தலாக வழங்க வேண்டும் என்று துரைமுருகன் அவர்கள் வந்து வலியுறுத்தியதாக தற்போது கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை வந்து கூறி வரும் நிலையில் இதனை வந்து ஏற்காமல் கர்நாடக அரசு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தொடர்பாகவும் அவர் மத்திய அமைச்சரிடம் வந்து எடுத்துரைத்ததாக தற்போது தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தென்பெண்ணை ஆற்றில் அந்த கால அவகாசம் வந்து ஒரு நாள் கூட வழங்க முடியாது என தமிழகத்தின் சார்பாக தற்போது தெளிவாக இருப்பதாகவும் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியிருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் இது போன்ற விஷயங்களில் வந்து தொடர்ந்து மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு இந்த அறிவுறுத்தல்களை வந்து வழங்க வேண்டும் என்று இந்த சந்திப்பானது இருந்ததாகவும் ஏற்கனவே கர்நாடக அரசு சார்பாக துணை முதல்வர் டி கே சிவகுமார் வந்து இந்த மேகதாது அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தமிழக அரசின் சார்பாக இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து இது போன்ற இந்த விவகாரத்தில் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் இரு மாநிலத்தினுடைய அந்த நிலைப்பாட்டையும் வந்து கருத்தில் கொண்டு அடுத்த கட்டமாக மத்திய அமைச்சர் என்ன முடிவு எடுக்க போகிறார், அல்லது ஏதேனும் அறிவுறுத்தல்கள் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தல்கள் வந்து வழங்குவாரா போன்ற விஷயங்களை வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்த போதிலும் இரண்டு மாநிலங்களும் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது அந்த அணை கட்டுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது, உடனடியாக மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும், அதே போல தமிழகத்தின் சார்பாக அனுமதிக்க கூடாது என கூறிய ஒரு நிலையில் மத்திய அமைச்சருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கின்றது போன்ற விஷயங்களை வந்து நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதிக்க கூடாது, காவிரியில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை உரிய நேரத்தில் பெற்றுத்தர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.